வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி சட்டசபைக்கு பிப்ரவரி 8ஆம் தேதி தேர்தல் என சுனில் அரோரா அறிவிப்பு. டெல்லி JNU வளாகத்திற்குள் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் மாணவர் சங்க தலைவர் மண்டை உடைப்பு. மாணவர்கள் மீதான தாக்குதல் நாஜி ஆட்சியை நினைவுபடுத்துகிறது என காங்கிரஸ் ஒப்பீடு. கல்லூரி வளாகங்கள் அரசியல் போர்க்களமாக மாறக்கூடாது என ஸ்மிருதி இரானி கருத்து. வணக்கம். விரிவான செய்திகள். டெல்லி சட்டசபைக்கு பிப்ரவரி 8ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா இன்று அறிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறிய போது, டெல்லி சட்டசபையின் பதவிக்காலம் பிப்ரவரி 22ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. 2020 ஜனவரி 6ஆம் தேதி நிலவரப்படி டெல்லியில் 1,46,92,136 வாக்காளர்கள் உள்ளனர். டெல்லி சட்டசபை தேர்தல் தொடர்பாக 4 கட்டங்களாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தலைமை செயலாளர், காவல்துறை செயலாளர் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. தேர்தலை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்துவதில் ஆணையம் உறுதியாக உள்ளது. வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்படும். மூத்த குடிமக்களுக்கு வாகன வசதி செய்து தரப்படும். தேர்தலுக்காக 13,750 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. 90,000 அதிகாரிகள் பயன்படுத்தப்பட உள்ளனர். டெல்லியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. வேட்புமனு தாக்கல் வரும் 14ஆம் தேதி தொடங்கும். பிப்ரவரி 8ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். அன்று பதிவாகும் வாக்குகள் பிப்ரவரி 11ஆம் தேதி எண்ணப்படும் என தெரிவித்தார். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் ஆசிரியர்களின் சங்கம் சார்பில் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது திடீரென முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் மாணவர்கள் மீது பயங்கர தாக்குதல் நடத்தினர். இதில் மாணவர் சங்க தலைவரான ஆயுஷ் கோஷின் மண்டை உடைந்தது. மேலும் பல மாணவர்கள் பலத்த காயம் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து மண்டை உடைந்த கோஷ் கூறும்போது, முகமூடி அணிந்த குண்டர்களால் நான் மோசமாக தாக்கப்பட்டேன். எனது மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. அவர்கள் என்னை மிகவும் கொடூரமாக தாக்கினார்கள் என்றார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் வளாகம் வாசல் அருகே காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். 7 ஆம்புலன்ஸ் உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து டெல்லி முதல்வர் கூறும்போது, பல்கலைக்கழகத்திற்குள் வன்முறை நடந்தது குறித்து கேள்விப்பட்டதும் ஆச்சரியமடைந்தேன். காவல்துறையினர் உடனடியாக வன்முறையை நிறுத்த வேண்டும். பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவர்கள் பாதுகாப்பாக இல்லை எனில் நாடு எப்படி முன்னேறும் என்றார். ABVHI சார்ந்தவர்கள்தான் முகமூடி அணிந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. JNU பல்கலைக்கழகத்தில் தாக்குதல் நடத்தியவர்கள் முகமூடி அணிய வேண்டியதன் அவசியம் என்ன என்று மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இடதுசாரி தலித் மாணவ அமைப்புகளை முடக்கும் வகையில் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தற்போது தீவிரமடைந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு வரும் நிலையில், பல்கலைக்கழகத்தின் பெண்கள் தங்கும் சபர்மதி விடுதிக்குள் நுழைந்த முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் ஆயுதங்களை கொண்டு கொடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் மாணவர் சங்க தலைவர் ஆயிஷி கோஷ் உள்பட பலர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் JNU மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே கூறும் போது, பல்கலைக்கழகத்தில் தாக்குதல் நடத்தியவர்கள் கோழைகள். அவர்கள் முகமூடி அணிய வேண்டியதன் அவசியம் என்ன என கேள்வி எழுப்பினார். இந்த சம்பவத்தை தொலைக்காட்சியில் பார்த்தபோது மும்பையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் நினைவுக்கு வந்ததாக தெரிவித்த உத்தவ் தாக்கரே, மகாராஷ்டிராவில் இதுபோன்ற சம்பவத்தை அனுமதிக்க மாட்டோம். குற்றவாளிகள் உடனடியாக கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் மும்பையின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற தாக்குதலில் சுமார் 166 பேர் கொல்லப்பட்டனர். ஏராளமானோர் காயமடைந்தனர். உயிருடன் பிடிபட்ட தீவிரவாதி அஜ்மல் கசாப்
நீதிமன்ற உத்தரவுப்படி தூக்கிலிடப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நேற்று முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் மாணவர்கள் மீது பயங்கர தாக்குதல் நடத்தினர். இதில் மாணவர் சங்க தலைவரான ஆயுஷ் கோஷின் மண்டை உடைந்தது. மேலும் பல மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் குறித்து பேசிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பல்கலைக்கழகத்துக்குள் வன்முறை நடந்தது குறித்து கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்தேன். காவல்துறையினர் உடனடியாக வன்முறையை நிறுத்த வேண்டும் என தெரிவித்தார். இந்நிலையில் டெல்லி ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸின் ரந்தீப் சுர்ஜிவாலா கூறும்போது மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டிக்கத்தக்கது. இந்த தாக்குதல் 90 ஆண்டுகளுக்கு முன் நடத்தப்பட்ட நாஜிக்கல் தாக்குதலை நினைவுபடுத்துவது போல் உள்ளது. இளைஞர்கள் குரலை எவ்வளவு அடக்குகிறீர்களோ அவ்வளவு தைரியமாக அது மாறும் என தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டங்களில் ஏற்பட்ட வன்முறையால் 19 பேர் பலியானார்கள். போராட்டம் நடத்திய 1200 பேர் கைது செய்யப்பட்டனர். 5558 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். இந்நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தனது ட்விட்டர் பக்கத்தில் நேற்று இந்தியில் ஒரு பதிவை வெளியிட்டார். அதில் அவர் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடியவர்களை எந்த விசாரணையும் இல்லாமல் யோகி ஆதித்யநாத் அரசு சிறையில் தள்ளுகிறது. பிஷ்னோர், சம்பல், மீரட், முசாபர் நகர், ஃபிரோசாபாத் உள்ளிட்ட மாவட்டங்களில் போராட்டம் நடத்திய அப்பாவிகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இது மிகவும் வெக்கக்கேடானது, கண்டிக்கத்தக்கது. இதற்காக பொதுமக்களிடம் உத்தரப்பிரதேச அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்பாவிகளை உடனே விடுதலை செய்ய வேண்டும். போராட்டங்களில் பலியானோரின் குடும்பத்தினருக்கு நியாயமான இழப்பீடு அளிக்க வேண்டும். உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேலை பகுஜன் சமாஜ் கட்சி குழு 6ஆம் தேதி சந்திக்கிறது. போராட்ட வன்முறை குறித்து நிதி விசாரணை நடத்த உத்தரவிட கோரி மனு கொடுக்க உள்ளது என்று மாயாவதி கூறியுள்ளார். கல்வி வளாகங்கள் அரசியல் போர்க்களங்களாக மாறக்கூடாது என்று மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கூறியிருக்கிறார். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடந்த வன்முறை குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், தாம் மனிதவள மேம்பாட்டு அமைச்சராக இருந்த போதே இதே கருத்தை வெளியிட்டதாக குறிப்பிட்டார். அரசியல்வாதிகளின் கையில் பொம்மைகளாக மாணவர்கள் மாறிவிடக்கூடாது என்று ஸ்மிருதி இரானி கேட்டுக்கொண்டார். வன்முறை சம்பவம் குறித்த விசாரணை நடப்பதை சுட்டிக்காட்டிய அவர், அதன் முடிவில் உண்மை வெளிவரும் என்றார். குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி எதிர்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்வதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டி வருகிறது. இந்த சட்டம் தொடர்பாக மக்களிடம் உள்ள சந்தேகங்களை போக்க அக்கட்சி பிரச்சாரத்தை மேற்கொண்டு உள்ளது. அதன்படி மராட்டியத்தின் நாக்பூர் நகரத்தில் இந்த பிரச்சாரம் நடந்தது. இந்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி வீடு வீடாக சென்று முஸ்லிம்களிடம் குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி விளக்கம் அளித்தார். பின்னர் அவர் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறிய போது, மராட்டியத்தில் இயற்கைக்கு முரணான கூட்டணி ஆட்சி அமைந்து உள்ளது. மறைந்த சிவசேனா தலைவர் பால் தாக்கரே சட்டவிரோதமாக குடியேறிய வங்க தேசத்தினரை நாட்டிலிருந்து வெளியேற்ற விரும்பினார். ஆனால் தற்போது மராட்டியத்தில் அமைந்துள்ள அரசாங்கம் அதை எதிர்க்கிறது. அதிகாரத்துக்காக சிவசேனா இந்துத்துவ கொள்கையை கைவிட்டு விட்டது. சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே ஒன்றுமே இல்லை. எனவே அந்த கூட்டணி அரசாங்கம் நீடிப்பது கடினம் என்று அவர் கூறினார். சரத்பவாரை குடியரசுத் தலைவர் பதவிக்கு பரிசீலிக்க வேண்டும் என சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் கூறியுள்ளார். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் சமீபத்தில் காங்கிரஸையும் சிவசேனாவையும் ஒன்றிணைத்து மராட்டியத்தில் தனது கட்சியுடன் கூட்டணி அமைத்து அரசு அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். இந்நிலையில் சிவசேனா மூத்த தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான சஞ்சய் ராவத் கூறிய போது, சரத்பவார் நாட்டின் மூத்த தலைவர். அவரை 2022ஆம் ஆண்டில் நடைபெறும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் பரிசீலிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 2022ஆம் ஆண்டில் குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தீர்மானிக்க
போதுமான பலம் எங்களிடம் உள்ளது என்றும் கூறினார். டெல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மும்பையில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். மும்பையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் காயம். பூனே பான் கார்டு கிளப் கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. பாகிஸ்தான் சிறையில் இருந்த 20 மீனவர்கள் விடுதலை. டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று ஆசிரியர் சங்கம் சார்பில் பொதுக்கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அப்போது முகத்தை துணியால் மறைத்தபடி கம்புகள் இரும்பு கம்பிகளுடன் நுழைந்த ஒரு கும்பல் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்த மாணவர்களை பயங்கரமாக தாக்கியது. அவர்கள் பாரதிய ஜனதாவின் மாணவர் அமைப்பான ஏபிவிபியை சேர்ந்த மாணவர்கள் என்று கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்புக்கும் இடையே பயங்கர மோதல் வெடித்தது. மாணவர்கள் ஒருவரை ஒருவர் பயங்கரமாக தாக்கிக் கொண்டனர். மேலும் ஏபிவிபி மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து விடுதிகளுக்குள்ளும் நுழைந்து சூறையாடினர். பல்கலைக்கழக மோதலை அடுத்து டெல்லி காவல்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து மோதலை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஜாமியா மில்லியா, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், டெல்லி பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பயிலும் மாணவர்கள் திரண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதேபோல் பூனேவில் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி இன்ஸ்டிடியூட்டில் பயிலும் மாணவர்கள் டெல்லியில் நடந்த தாக்குதலை கண்டித்து போராட்டம் நடத்தினர். அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழக மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மும்பையில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கேட்வே ஆஃப் இந்தியா முன் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மும்பை கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் முகமூடி அணிந்த நபர்கள் நடத்திய தாக்குதல் சம்பவத்தில் ஏராளமான மாணவர்கள் காயமடைந்தனர். இச்சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மும்பை கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டனர். அப்போது மாணவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் கோஷமிட்டனர். மேலும் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மும்பையில் காமதிபுராவில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 5 பேர் காயமடைந்தனர். மும்பையின் நாகபாதா பகுதியில் அமைந்துள்ள காமதிபுரா என்னுமிடத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இன்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட கரும் புகை அப்பகுதி முழுவதும் சூழ்ந்தது. இதனால் மக்கள் மூச்சுவிட சிரமம் பட்டனர். இந்நிலையில் அங்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் 5 பேரும் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. காவல்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். உல்லாஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த கட்டுமான நிறுவன அதிபரிடம் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த வாராந்திர பத்திரிகை ஆசிரியரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தானா மாவட்டம் உல்லாஸ் நகர் பகுதியில் உள்ள கட்டுமான நிறுவன அதிபர் ராஜேந்திர ஸ்ரீகாந்தே என்பவரிடம் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த வாராந்திர பத்திரிகை ஆசிரியர் நிதேஷ் கட்வானி என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கட்டுமான நிறுவன அதிபரிடம் மாதம் 1 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய நபர் பின்னர் 40,000 ரூபாய் பெற சம்மதம் தெரிவித்துள்ளார். நிதேஷ் கட்வானி தன்னை தகவல் உரிமை அறியும் ஆர்வலர் என்றும் தெரிவித்துள்ளதாக காவல்துறை மூத்த ஆய்வாளர் ராஜ்குமார் கோத்மீரே தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் மீது இந்திய குற்றவியல் சட்டம் 384 மற்றும் 385 ஆகிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பூனே பானர் சாலையில் உள்ள பான் கார்டு கிளப் கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் கடும் பரபரப்பு நிலவியது. பூனே பானர் சாலையில் அமைந்துள்ள பான் கார்டு கிளப் கட்டிடத்தில்
இன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தால் கடும் பரபரப்பு நிலவியது. சம்பவ பகுதிக்கு விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் கடுமையாக போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தில் கட்டிடம் பலத்த சேதம் அடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தீ விபத்துக்கான காரணம் என்ன என்று உடனடியாக தெரியவில்லை. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பையில் நேற்று நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 200க்கும் மேற்பட்ட பார்வை இழந்தவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பார்வையற்ற விளையாட்டு வீரர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் 200க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் பங்கு பெற்றனர். மாரத்தான் போட்டிகள் பார்வையற்ற நபர்களுக்கு என்று ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இந்நிகழ்ச்சியில் பிரபல பாலிவுட் மற்றும் தொலைக்காட்சி நடிகர் பங்கஷ் பெரி கலந்து கொண்டார். மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு மாரத்தான் ஓட்ட நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாகிகள் முறைப்படி செய்திருந்தனர். வசாய் தாலுகா காஸ் கிராமத்தில் 4 கால்களுடன் கூடிய கோழி குஞ்சு மற்றும் 3 கால்களுடன் கூடிய நாய் ஆகியவற்றை நபர் ஒருவர் ஆர்வத்துடன் வளர்த்து வருகிறார். வசாய் தாலுகா காஷ் கிராமத்தை சேர்ந்த பாஸ்கல் அல்போன்சா என்பவரது கோழி சமீபத்தில் அடைக்காத்து 10 குஞ்சுகள் பொறித்தது. அந்த குஞ்சுகளில் ஒன்றுக்கு 4 கால்கள் இருந்தது. இதனை அப்பகுதியில் உள்ளவர்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். இந்நிலையில் அவர் 3 கால்கள் கொண்ட நாய் ஒன்றையும் வளர்த்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. கோழி குஞ்சு மற்றும் நாய்க்கு சிறப்பு கவனம் கொடுத்து அவர் பராமரித்து வருகிறார். பிராணிகள் மீது அவர் காட்டி வரும் ஆர்வம் குறித்து அவருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து உள்ளனர். இராணுவ தளபதி கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஈரான் அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்க படைகளின் ஏவுகணை தாக்குதலில் ஈரான் இராணுவ தளபதி சுலைமானி கொல்லப்பட்டார். இதனால் அமெரிக்கா ஈரான் இடையே மோதல் போக்கு அதிகரித்துள்ளது. பொறுமை கடைபிடிக்குமாறு இந்தியா ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாவத் ஜரீஃபுடன் தொலைபேசியில் பேசினார். அப்போது நிகழ்வுகள் மிக தீவிரமான திருப்பத்தை அடைந்துள்ளதாகவும் பதற்றம் தொடர்பாக இந்தியா ஆழ்ந்த கவலை அடைந்துள்ளதாகவும் ஜெய்சங்கர் கூறினார். மேலும் எப்போதும் தொடர்பில் இருக்க இருவரும் முடிவு செய்தனர். இந்த தகவலை ஜெய்சங்கர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஈராக் தலைநகர் பாக்தாத் விமான நிலையம் அருகே அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஈரானின் 2வது சக்தி வாய்ந்த நபராக கருதப்பட்ட இராணுவ தளபதி குவாசிம் சுலைமானி கொல்லப்பட்டார். இந்த தாக்குதலில் அவருடன் ஈராக் துணை இராணுவ தளபதி அபு மஹதி அல் முகந்தீஸ் மற்றும் 6 பேரும் கொல்லப்பட்டனர். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஈரானின் புரட்சிகர இராணுவ தளபதியாக குவாசிம் சுலைமானிக்கு அடுத்த நிலையில் இருந்த இஸ்மெயில் கானி பொறுப்பேற்றுள்ளார். குவாசிம் சுலைமானி அமெரிக்க வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டது குறித்து பேசிய இஸ்மெயில் கானி சுலைமானி கொல்லப்பட்டதற்கு பழி தீர்ப்போம் என்றார். ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டும் என்று ஈராக் நாடாளுமன்றம் கேட்டுக்கொண்டுள்ள நிலையில் ஈரானின் புதிய இராணுவ தளபதி மிரட்டல் விடுத்துள்ளார். இதற்கிடையே 2015 போடப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தில் எஞ்சியிருந்த நிலுவைகளையும் கைவிட போவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரான் மீண்டும் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. மத்திய கிழக்கில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஈராக்கில் இருந்து அமெரிக்க படைகளை வெளியேற்றினால் பல $1 பில்லியன் இழப்பீடாக ஈராக் தர வேண்டியிருக்கும். அவ்வாறு தர மறுக்கும் பட்சத்தில் ஈராக்கிற்கு எதிராக முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். இந்தோனேஷியாவில் மலர்ந்துள்ள மிகப்பெரிய பூவான ரப்லேஷியா அர்னால்டி பூ உலகிலேயே மிகப்பெரிய பூ என்று தாவரவியல் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் மேற்கு சுமத்ரா தீவில் உலகிலேயே மிகப்பெரிய பூ மலர்ந்துள்ளது. 4 அடி அகலத்திற்கு பிரம்மாண்ட தோற்றத்தில் உள்ள இந்த பூவுக்கு ரப்லேஷியா அர்னால்டி என்று பெயர். உலகில் இதுவரை பூத்த மலர்களில் இதுவே மிகப்பெரியது என்று தாவரவியல்
விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். ரபிலேசியா அர்னால்டி, பூக்கும் செடிகள் ஒட்டுண்ணி தாவர வகையை சேர்ந்தவையாகும். இந்த செடிகளுக்கு வேர்கள் இலைகள் எதுவும் கிடையாது. மற்றொரு தாவரத்தில் வளரும் இந்த செடிகளில் மலர்கள் மலர்ந்து வெளியே வரும்போதுதான் அவை மற்றொரு தாவரத்தில் ஒட்டுண்ணியாக இருப்பதை தெரியவரும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ரபிலேசியா அர்னால்டி உருவத்தில் பெரிதாக இருந்தாலும் அந்த பூவிலிருந்து அழுகிய இறைச்சியின் துர்நாற்றம் வீசும். எனவே இந்த மலர் பிணமலர் என்றும் அழைக்கப்படுகிறது. அதேபோல் உலகிலேயே மிகப்பெரிய பூ என்ற பெருமையை கொண்டிருந்தாலும் இந்த பூவின் ஆயுட்காலம் ஒரு வாரம்தான் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். பாகிஸ்தான் சிறையில் இருந்த 20 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். பாகிஸ்தானில் சிறை பிடிக்கப்பட்டிருந்த 20 மீனவர்கள் இந்திய அரசு விடுத்த கோரிக்கையை ஏற்று விடுதலை செய்யப்பட்டனர். 20 மீனவர்களும் வாகா எல்லை வழியாக இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மீனவர்களை விடுதலை செய்ததும் உடனடியாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க இந்திய அரசு ஏற்பாடு செய்திருந்தது. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான பிரதாப் சிங் பாஜ்வா பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், பாகிஸ்தானில் கடந்த 70 ஆண்டுகளாக சிறுபான்மையினரின் நிலை பரிதாபமாக உள்ளது. குருநானக் தேவ் பிறந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள சீக்கிய குருத்வாரா மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அந்த இடத்தின் பெயரையும் மாற்றுவோம் என அவர்கள் கூறுகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். நங்கானா சாஹிப் குருத்வாராவை நாங்கள் காண வேண்டும். பாகிஸ்தானில் உள்ள சீக்கியர்கள் நிலைமை குறித்தும் அறிய வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற வேண்டும். ஆகவே பிரதமரை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அல்லது வெளியுறவுத்துறை முக்கிய அலுவலர்கள் தலைமையில் சீக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவை, அனைத்து கட்சி குழுவை பாகிஸ்தானுக்கு அனுப்ப வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள பேஷாவரில் 25 வயதான சீக்கிய இளைஞர் அடையாளம் தெரியாத நபர்களால் கொல்லப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் குருத்வாரா மீது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தாக்குதல் நடந்துள்ள நிலையில் சீக்கியர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். முன்னதாக ஜகஜித் கவுர் என்ற சீக்கிய பெண் கட்டாயம் மதமாற்றம் செய்யப்பட்டு திருமணமும் செய்து வைக்கப்பட்டார். இதுபோன்று பாகிஸ்தானில் சிறுபான்மையின சீக்கியர்களுக்கு எதிராக தொடர்ந்து நடந்து வரும் இந்த சம்பவங்கள் இந்தியாவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் மற்ற நாடுகளுக்கு அறநெறிகளை போதிப்பதை விட்டுவிட்டு தங்கள் நாட்டில் உள்ள சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்தி அவர்களுக்கு எதிரான விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது சர்வதேச சமூக செயற்பாட்டாளர்களின் வலியுறுத்தலாக உள்ளது. தாய்லாந்து நாட்டில் கோவிலில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த புத்த மத துறவியை பூனை ஒன்று குறுக்கீடு செய்யும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அங்குள்ள புத்த மத கோவில் ஒன்றில் துறவி ஒருவர் தியானம் செய்வது போல அமைதியாக அமர்ந்து புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். அப்போது கோவிலில் குறுக்கும் நெடுக்குமாக வளம் வந்த சேட்டைக்கார பூனை ஒன்று துறவியின் மடியில் அமர்ந்து அவரது வழிபாட்டுக்கு குறுக்கீடு செய்து சேட்டையில் ஈடுபட்டது. கிரிக்கெட் ரசிகர் பழைய செல்போன்களில் உதிரி பாகங்களை பயன்படுத்தி இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலியின் உருவப்படத்தை உருவாக்கி உள்ளார். கவுகாத்தியை சேர்ந்த ராகுல் ஃபரேக் என்ற கிரிக்கெட் ரசிகர் பழைய செல்போன்களில் உதிரி பாகங்களை பயன்படுத்தி இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலியின் உருவப்படத்தை உருவாக்கி உள்ளார். வெவ்வேறு வடிவிலான உதிரி பாகங்கள் வயர்களை கச்சிதமாக இணைத்து தத்ரூபமாக கோலியின் உருவத்தை கொண்டு வந்து ஆச்சரியப்படுத்திய அந்த ரசிகரை விராட் கோலி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததுடன் இந்த ஓவியத்தில் தனது ஆட்டோகிராஃபியையும் பதிவிட்டார். பிறகு கோலிக்கு அந்த ஓவியத்தை பரிசாக ராகுல் ஃபரேக் வழங்கினார். இதற்காக பகல் இரவும் பாராமல் 3 நாட்கள் செலவிட்டதாக அந்த ரசிகர் தெரிவித்துள்ளார். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி பிரம்மாண்ட தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு அனைத்து கட்சி சார்பில் நெல்லை மேலப்பாளையத்தில் மாபெரும் பேரணி நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை கண்டித்தும் அதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் நெல்லை மேலப்பாளையத்தில் அனைத்து உளமாக்கல் சபை, திமுக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட், தமுமுக மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் மேலப்பாளையம் சந்தை ரவுண்டானாவில் இருந்து துவங்கிய பேரணி விஎஸ்டி பள்ளிவாசல் வழியாக
பஜார் திடலில் நிறைவடைந்தது. பேரணியில் பிரம்மாண்டமான தேசிய கொடியை கையில் ஏந்தி அனைத்து கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், இஸ்லாமிய பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் என சுமார் 10,000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி பதாகைகளை கையில் ஏந்தியபடியும் கோஷமிட்டபடியும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பஜார் திடலில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் மாராஜா நகரில் தமிழக அரசின் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு திட்டத்தினை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி தொடங்கி வைத்தார். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு திட்டம் அறிவித்து செயல்படுத்தி வருகிறார். பொங்கலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நியாய விலைக்கடை மூலம் பச்சரிசி, வெல்லம் ₹1,000 உள்ளிட்ட சிறப்பு பரிசு தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா மாராஜா நகரில் நடைபெற்றது. விழாவிற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு பொருட்களை வழங்கி திட்டத்தினை தொடங்கி வைத்தார். விழாவில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ், கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் பிரியதர்ஷினி, மாவட்ட வருவாய் அலுவலர் முத்துராமலிங்கம், நெல்லை கூட்டுறவு பேராங்கடி தலைவர் பள்ளிக்கோட்டை செல்லத்துறை உட்பட பலர் கலந்து கொண்டனர். தானே நாடார் சங்கத்தின் 2020 தினசரி கேலண்டர் வெளியீட்டு விழா தானா மான்பாடா ஹோலி ட்ரினிட்டி பள்ளி வளாகத்தில் வைத்து நேற்று நடைபெற்றது. தானே நாடார் சங்கத்தின் 2020 தினசரி கேலண்டர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி தானே கோட்பந்தர் சாலை மான்பாடா பிரைட் பார்க் கிறிஸ்து நகர் ஹோலி ட்ரினிட்டி பள்ளியில் வைத்து நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் தங்கையா பத்மநாபன் நாடார் கலந்து கொண்டார். சங்கத்தின் செயலாளர் ராஜன் நாடார் வரவேற்புரையாற்றினார். பெரும் தலைவர் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மரியாதை செலுத்தினர். 2020 கேலண்டர் முதல் பிரதியை சங்கத்தின் சிறப்பு ஆலோசகர் தங்கையா பத்மநாபன் நாடார் வெளியிட அதனை மூத்த ஆலோசகர் தங்கப்பன் நாடார் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கேலண்டர் வழங்கப்பட்டது. பின்னர் சங்கத்தின் புதிய பொருளாளராக ஜெயசங்கர் நாடார் நியமனம் செய்யப்பட்டு பொறுப்பேற்றார். அவருக்கு அனைவரும் வாழ்த்து தெரிவித்தனர். சங்கத்தின் தலைவர் சந்திரன் நாடார் அனைவரையும் கௌரவித்து நன்றியுரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அகஸ்டின் ஏசுபாதம் நாடார் தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தானே பீவண்டி பகுதியில் வசிக்கும் அநேக நாடார் சொந்தங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தானே நாடார் சங்க நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். விடிவெள்ளி இரட்டைமலை சீனிவாசன் பறையர் பேரவையின் ஆலோசனை கூட்டம் மற்றும் காலண்டர் வெளியீட்டு விழா நேற்று தாராவியில் நடைபெற்றது. விடிவெள்ளி இரட்டைமலர் சீனிவாசன் பறையர் பேரவையின் மாதாந்திர ஆலோசனை கூட்டம் அமைப்பின் காலண்டர் வெளியிடும் தாராவி கிராஸ் ரோட்டில் உள்ள கணேஷ் வித்யா மந்திர் பள்ளியில் வைத்து நேற்று மாலை 6 நடைபெற்றது. வரவேற்புரை மாசிலாமணி ஆற்றினார். அமைப்பின் தலைவர் வே சுந்தரராமன் தலைமை தாங்கினார். செயலாளர் ராஜேஷ், ரவி ரஜினி, தம்பிராஜ், ராதாகிருஷ்ணன், கணேஷ் மேத்தா முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு இந்திய குடியரசு கட்சி ஆ பிரிவு தலைவர் சூசை அமைப்பின் புதிய வருடாந்திரத்திற்கான காலண்டர் வெளியிட SKR கர்ணன் பெற்றுக்கொண்டார். சங்க வளர்ச்சி பற்றி பிரதீப், சுரேஷ், சுதாகர், பழனிவேல், தங்கமணி, பெருமாள், தங்கபாண்டி, வேலுசாமி, ரஞ்சித், பாலமுருகன், ராஜ்குமார், அன்பரசன், இன்பசெல்வம், முத்துக்குமார், முருகன், கோபி மற்றும் பலர் பேசினார்கள். இறுதியில் நன்றியுரை நாயகம் ஆற்றினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி சட்டசபைக்கு பிப்ரவரி 8 தேர்தல் என சுனில் அரோரா அறிவிப்பு. டெல்லி JNU வளாகத்திற்குள் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் மாணவர் சங்க தலைவர் மண்டை உடைப்பு.
மாணவர்கள் மீதான தாக்குதல் நாஜி ஆட்சியை நினைவுபடுத்துகிறது என காங்கிரஸ் ஒப்பீடு. கல்லூரி வளாகங்கள் அரசியல் போர்க்களமாக மாறக்கூடாது என ஸ்மிருதி இரானி கருத்து. செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.